அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி சங்கீத ஸ்வரங்கள் நான் பாலாஜி இன்றைய நிகழ்ச்சியில கர்நாடக இசை கலைஞர் சசிதரன் அவர்களும் கூட இருக்காரு தினந்தோறும் ஒரு ராகம் பத்தி அந்த ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம் ஆலாபனை எல்லாம் பாடி அந்த ராகத்தோட சிறப்பு பற்றி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாரு திரைப்பட பாடல்கள் எப்படி எல்லாம் கையாண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு இன்றைய நிகழ்ச்சியும் அவர் கூட பல விஷயங்களை பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி வணக்கம் பாலாஜி நாளாச்சு உங்களை பார்த்து நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம் எல்லாரும் திரைப்பட பாடல்களை கேட்குறோம் அந்த பாடல்களை முன்னு யாருமே அது என்ன ராகம் என்ன அடிப்படையில் உருவானுச்சுன்னு கே இல்ல சோ நிகழ்ச்சி நோக்கம் எல்லாருக்கும் அந்த இசை போய் சேரணும் நிறைய பாடல்கள் கத்துக்கிறவங்களுக்கும் இந்த ராகத்தோட விஷயங்கள் இதுதான் நிறைய இன்னைக்கு பாட்டு கத்துக் கொடுக்குறவங்க அந்த சொரம் சொல்லி தராங்க பாட்டு சொல்லி தராங்க யாருமே பழைய கதைகளோ மும்மூர்த்திகளை பத்தியோ முன் கதைகளோ சொல்றதில்ல நீங்க வந்து ரொம்ப அழகாக விளக்கமா சொல்றதுனால தான் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய நோக்கம் மக்களை சேர்ந்தா போதும் அவ்வளவுதான் வந்து நம்ம வந்து அடுத்த ஹெச்ல தான் நின்னுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஹரி காம்போது அப்படிங்கிற ராகம் அடிக்கலான் இருக்கேன் என்ன சொல்றீங்க ஃபஸ்ட் கிளாஸ் ராகம் அது ஹரிகாம்போதி அதாவது மேலகர்த்தாவுடைய ஒரு சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரிகாம்போதின்றது இருபத்தி ஒன்பதாவது மேலகர்த்தா சுத்த மத்தியம ராகம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நீங்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி சுத்த மத்தியமும் முப்பத்தாறு பிரதி மத்தியம் முப்பத்தாறில் முப்பத்தி ஆறு ராகத்திலே வர இருபத்தி ஒன்பதாவது சுத்த மத்தியம ராகம் சரி கமா పదనీ సా సాద మా గీ సా సరిజం సహస్తషభపం సరిగా అంతర్గాంతరం శుద్ధ మధ్యమం పదని పద సౌస్త కైసికి నిషాదం பதனீ சீத பரீ ச இதுதான் அரிக்காம்பூஜியோடைய ஆரோகணம் அவரோகணம் சம்பூர்ண ராகம் எழுபத்தி ரெண்டாவது மிளகிறதால இருபத்தி ஒன்பதாவது சுத்த மத்தியம ராகம் இது இந்த ராகத்துக்குன்னு என்ன சிறப்பு இருக்குது சார் இந்த ராகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொதுவாக இந்த ராகத்தை வந்து நினைக்கா மாலை வேலைகளில் பாடுறது உச்சமாக இருக்கும் அதனால் காலை வேலைகள் எப்படின்னாக்கா இப்போது ஒரு மொனோட்டனி ஆஃப் ஏரி சவுண்டுன்னு சொல்கிறோம் நம்ம இப்போ சங்கராபரணம் இருக்கு இதுக்கு மூன்று ராகம் தான் சங்கராபரணம் அந்த ராகம் பாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சங்கராபரணம் பாடும்போது பார்த்தா ஒரு தர்பார் ஃபீலிங் வருன்னுவாங்க தர்பார் ஒரு தர்பாரில் உட்காந்து அவையில் ஒரு மெஜஸ்டிக்கல் ராகம்னு சொல்கிறோம் சங்கராபரணம் எந்த நேரத்தில் பாடினாலும் ரசிக்கும் சில ராகங்கள் மாலை ராகங்கள் இந்த ஹரிக்காம்பூஜை வந்து ஒரு மாலை ராகம் இதோடைய ஒரு ஜன்னிய ராகம் தான் காம்போஜினே ஒன்று இருக்குது சரி கம பாதா சாப் பாதா நீ சாப் இல்லாமல் பாதா சாப் ச நீ தரிசாப் அது வந்து ஹரிகாம்போஜியோட காம்போஜி ரொம்ப ஃபேமஸ் ம் பட் இதோடது தான் ஹரிகாம்போஜியோட காம்போஜியோட தான் காமஸ் ஆனால் காம்போஜி வந்து ரொம்ப ஃபேமஸான நிறைய கீர்த்தனங்கள்லாம் இருக்குது நிறைய ஒரு ஒரு எப்படி சொல் கன ராகம்னு சொல்லுவாங்க சில ராகங்கள்லாம் சங்கராபரணம் காம்போஜி பைரவி இதெல்லாம் கனராகங்கள்னு கனராகம்னாக்கா என்னன்னாக்கா அது கமகங்கள் ஜாஸ்தி என்ன மாதிரி கமகம் இப்போ பத சனி த மகரி சரி கமகரி கம பத தரி அந்த தாலை வந்து நம்ம ரொம்ப பிரயோகம் கொடுக்கூடாது சரி கமா கரி கம பத சனி தபா பத சரி சனி தபா கரி சனி தபா पदरी जि दद प म ग सि गम पद ज पद स झ झ निद दी झ निधन रिझ निध पदस निध प ग सि गम पद मादस पदस मा पदस ग म पदस रे गम पदसि गम पदस அப்போ அந்த காம்பதி பாடுற பதில் காம்பதியில ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்தனாக்க பதச நீத பதச அந்த பதசா பிரயோகம் ரொம்ப வந்து ரொம்ப விசேஷம்னு பயிரும் அதே மாதிரி பைரவி எடுத்தினாக்கா மபகாரின்னு ஒரு பிரயோகம் இருக்குது மபகாரி மபகாரி மாபகாரி அது வந்து ரொம்ப அழகை பைரவி பிரிச்சு பாட்டு பதனி மி சனி அந்த ஒரு சுரஜதியாக இருக்குது மபகா ரிசனிதா அது பைரவி ஒரு அழகு அது மாதிரி ஒரு ஒரு ராகத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த காம்போதி ஹரிக்காம்போதியில் வந்து உங்களுக்கு எல்லா பா சம்பூர் ராகம் தான் அந்த காம்போதி ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து பார்த்தினாக்கா பாபராசம் சிவன் எழுதின ஒரு பாட்டுருக்கு சங்கரத யா கரா तरितर मनोगरा पार्वती प्रियनायकजं करदया करा पदनिजं करदया कर गमपदनि दम सरि गम पद मपद

கரிசனி தி சனி தி சனி தடி கரி தரிசடி கர தர இது வந்து பார்வதி மனோகர் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது வந்து இவர் நம்ம பாப்பனா பிரம்மஸ்ரீ பாபராசம் சிவன் அவர்கள் எழுதினார் பாபநாசம் சிவன் வந்து கீர்த்தனைகளும் எழுதியிருக்காரு நம்ப திரேசிக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு இது ஹரிக்காம்பதில நீங்கள் ஹரிக்காம்பதில அந்த ஸ்வரம் பாடும் எனக்கு வந்து இந்த ராகத்தில் பொட்டு வைத்த ஒரு வட்டின கேட்டிருப்பீங்க யேஷோ சுவர்கள் பண்ண பாட்டு பொட்டு வைத்த ஒரு வட்ட என் புன்னகையில் அத்தாரி ரொம்ப பாட்டு அந்த பாட்டு தாரா ரி ராகத்தை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க ரரி ரீ ரா ர ரிதா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா

ஒரு வித்தியாசமா இருக்கிற சொன்ன மாதிரி இந்த ஹரிகாம்போஜிலாம் கொஞ்சம் கனராகங்கள் பாட்டு எல்லாம் வந்து நம்ம கம்போஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் சாந்து பொட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா நான் பாருங்க எவ்வளோ வித்தியாசமா ருத்தமே ரொம்ப அழகா இருக்கும் திஸ்ரமும் வந்திருக்கும் வந்துருக்கும் சாந்து போட்டு ஒரு சந்தனை பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சு ப பத நீரி பதநீரி கரி க பகிக பத நீச பர்ஃபெக்டாக அப்படியே அது வந்து ஹரிக்காம்போதியில் மாற்றமே இல்லை சரிங்க நீங்கள் ஹரிகாம்போஜை பற்றி சொல்லும்பொழுது சாந்து போட்டுக்கு பண்ண ஒரு படம் செய்யும் போது வழமுதோலை எனக்காகத்தான் அந்த பாட்டு வந்து ஒரு ஃபினாமினான ஒரு சாங் பாலாஜி நான் இன்னொரு பாட்டு மறக்காமல் சொல்லிடுவோம் எனக்கு வந்து வான வழி போலின்னு ஒரு பாட்டு ஈசுவா அந்த பாட்டும் உங்ககிட்ட கேட்பேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் திண்டு வரும் வழி நான் அந்த பாட்டு கூட இதே ஹரிக்காமதி தான் ஹரிக்காமதியில் இருக்குது ஆமாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீங்கள் இந்த படம்பு ஒரு பாட்டு வந்து அது வந்து ஒரு நாள் வந்து வாய்ஸ் மத்தியானம் தான் நாங்கள் நானும் அண்ணனும் போனோம் நாங்கள் அண்ணன் பாடும்போது நான் கூட இருக்கேன் ஆமாம் அப்போ என்னாச்சு நாங்கள் போகும்போது ஸ்டுடியோவில் வந்து கல்யாண சார் மட்டும்தான் இருந்தார் ஐயா வந்து லஞ்சுக்கு போயிருந்தாங்க சார் அப்போ பாட்டு எடுத்தாச்சு எல்லாமே ரெக்கார்ட் அப்புறம் வச்சு எடுக்கிறது ஐயாவே பாடி ட்ராக் எடுத்துட்டாங்க அப்போ போய் உட்காந்ததும் அண்ணன் வந்து பேப்பர் பண்ணலாம் என்ன பாரி பாட்டு அப்போ கல்யாண சார் சொன்னார் ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான பண்ணியிருக்காங்க ஐயா ஆனால் அந்த ராஜாண்ணா பண்ணி கேட்டு பாருங்க தாஸ் சார் அப்படின்னு போட்டு போட்டார் உண்மையாகவே அந்த ஆர்கஸ்ட்ரா கேட்டவுனே பேச்சு மூச்சால மாட்டேன் அதாவது இந்த பாட்டை வந்து நாங்கள் வழியில் போகிற போது அண்ணன் பேசிக்கிட்டு நான் கேட்க நாங்கள் எனக்கு ஒரே த்ரில் என்ன த்ரில் இளையராஜா சாரோட மியூசிக்கில் ஐயா பாட அண்ணன் பாட போகிறாங்க அது அப்பப்போ கேட்குறதோடு இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டுடியோக்கு போகிற போது ஏதோ ஒரு ஸோ நிறைய ட்ரக் நீங்கள் முன்கூடியே கேட்டுருக்கீங்க சரின்னு அட்மாஸ்பியர் தோன்று குடவேர்தோன்னு குருகுலம் தானே ஸோ அந்த ஒரு பாகியம் நமக்கு உண்டாச்சு போகிறோம் இந்த பாட்டை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப பிரமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ரிதம் பேட்டர்னு என்ன மாதிரியான ஒரு கம்போஸிங் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணார் பாட்டை எழுதி டியூனெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நாங்கள் அண்ணன் வந்து ஒரிஜினல் இது வாய்ஸ் ரூம் போகிறது முன்னாடி ஐயா வந்துட்டாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயா கேட்டாங்க கேட்டிங்களா பாட்டு பின்னிட்ட ராஜா அப்படின்னாரு ரொம்ப நல்லாயிருக்கு பாட்டு ம் இல்லாமா அப்படின்னாரு ஆ அதுக்கும் சந்தோஷமா எல்லாம் போகிறேன் சொல்லிட்டு வாய்ஸ் ரூம்குள்ளே போய் பல்லவி ஒண்ணுன்னா ஒண்ணு தூரத்தில் என்ன விசேஷம்னா இந்த பல்லவி பாத்தீங்கன்னா வெஸ்டர்னா போகும் சரணா ரெண்டும் பாத்தோம்னா நம்ம கர்நாட்டி தங்கி திக்கி சங்கி திக்கு சங்கி திக்குன்னு ஒரு தான் பாருங்க அதுல வந்து அதுல என்ன ஐயா தான் எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சதுனா ஒரு ரிதம் பேடும் ட்ரம்ஸும் வாசிப்பாங்க

எடுத்திருக்கிறது ஒரு கனராகும் என்னதான் மூளையோ அது எங்கேருந்து தான் அந்த அது ஒரு அறிவு மாதிரி கொட்டுதோ பாட்டு வரிகள் வைரமுத்து சாரை வாலி சார் தெரியல ஆனால் வரிகள் அப்படி ஒரு வரிகள் ஓகே படைத்தவன் படைத்தான் தான் எனக்காக ஓ தானி பொருள மீது கேட்பேந்திர காலை மாலையும் தானா தானி தரிதிரி தரி

அதே இளையராஜ் அவர்களும் அதே யஸ்வாஸ் அவர்களும் இவங்க காம்பினேஷன்லேயே வானமழை போலே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டுருக்கோங்களேன் அது ஒரு சரி அண்ட் பியூட்டிஃபுல் வானமழை போற பொது பாடல்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அனுசரங்கள்

ஒரு இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனாக்கா எத்தனையோ மகரிஷிகள்லாம் அந்த உலகத்தில் இருக்காங்க ஆனால் அவதார் பாபாஜியை பற்றி சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து அவருடைய லெவலே வேறன்னு மகாவதார் பாபாஜி அப்படின்னு எனக்கு சில விஷயம் கேட்கும் ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக வந்து இன்றைய நிகழ்ச்சி ஸோ நீங்கள் நாளை நிகழ்ச்சியில் வந்து அவரை பற்றி சில கேட்க போகிறேன் அதில் அதே மாதிரி தான் இந்த பழம்பு அதே மாதிரி தான் இளையராஜா சார் ஓகே நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆமாம் சார் நீங்கள் வந்து அந்த காலத்து மனுஷன் அதனால் வந்து இப்போ இருக்கிற புது ட்ரெண்டெல்லாம் அவங்களுக்கு புரியல பிடிக்கலன்னு புரியுது ஆனால் பிடிக்கல அதுதான் உண்மை ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹெவி மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் வந்து டாமினேட் பண்ணுற டைம் இடையராஜா சாருடைய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர டாமினேஷன் இடையராஜா இவெல்லாம் என்ன சங்கீதம் பண்ணுறான்ற மாதிரி பேசுன்ற காலத்தில் நின்று காமிச்சிருக்காருன்னா பாருங்க அவருக்கு என்ன நைன்டீன் செவன்டி சிக்ஸில் அவர் அண்ணக்கிளி வந்த டைம்லாம் பாலிவுட் இசை வந்து தமிழ் இசையை வந்து

கண்டிப்பாக நீங்கள் நான் ஹரி கமதி ரூ பண்ண போகிறேன் எனக்காக ஒரு சின்ன ஒரு சித்தசூரம் படித்தீங்கன்னா நீங்கள் ரெண்டிஷ்ண ரூபண்ணிடலாம் பா பார்வதி ம நோஹரா நீ த டி பா த த பார்த்த பாப்பா பா பாப்பா க த ப க

निगम प मग दि गम पद निध पगधि सधिक मद निधध नि दधध नि दध नि दधदा निधप मगरी सधि गम पद निजाधिक निध पद निज पद निज पद जी धप मगरी स 啥地嘎巴嘎地嘎巴巴的，地啥巴巴嘎地少地嘎巴巴的，地巴的的，巴巴的巴巴巴，嘎巴巴嘎妈妈，地嘎巴地嘎嘎，你啥地嘎巴巴的，地啥巴巴巴地，你啥地嘎巴巴的，地啥巴巴嘎地少地嘎巴巴的，你啥地嘎巴嘎地啥地啥巴的，啥，啥嘎地啥地啥巴的，啥。 மதுகரி சனித பத திசங்கர தயா கரா தேங்க்யூ சோ மச் சார் நன்றி சார் நன்றி நேர்களே பாலாஜி தேங்க்யூ சோ மச் சார் இவ்வளவு நேரம் கர்நாடகங்கள் சசிதரன் அவர்களும் கூட பேசினார் பல விஷயங்கள் ஹரி ராகம் பற்றி பகிர்ந்துகிட்டார் அந்த ராகத்துறை பிரயோகம் திரைப்பட பாடல்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்திருக்கணும் ரொம்ப அழகாக பகிர்ந்துகிட்டார் கண்டிப்பா பறித்து பார்த்துருப்பீங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கத்துடன் பாலாஜி